குழந்தைகளிடம் ஏற்பட்ட திடீர் மாற்றம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 500 பேருந்துகளை கொள்வனவு செய்ய இலங்கை, வெளியானது அதிர்ச்சி தகவல். புகலிட கோரிக்கையை நிராகரித்த நாடு, மீண்டும் ஸ்ரீலங்காவிற்கு திரும்பும் கோட்டாபய. எரிபொருள் ஒதுக்கீட்டு அளவில் மாற்றம், காஞ்சன விஜயசேகர. சர்ச்சைக்குரிய சீன கப்பலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இலங்கை. கடந்த சில மாதங்களில் சிறுவர் மருத்துவமனைக்கு வரும் குழந்தைகளில் 20% மாணவர்கள் இறந்ததை விட அதிக இடை குறைத்துள்ளமை அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை குடும்ப சுகாதார சேவை உத்தியோகத்தர்களின் சங்கத்தின் தலைவர் தேவிகா கோடித்துவக்கு தெரிவித்துள்ளார். இதேநிலை நீடித்தால் அவர்களின் வயதுக்கேற்ற இடை குறைவாக உள்ள குழந்தைகள் குழுவாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் அவர் கூறியுள்ளார். வயதுக்கேற்ற குழந்தையின் எடை அதிகரிக்காவிட்டால் அந்த குழந்தை அறிவு வளர்ச்சியை குன்றியதாக மாறுவது மட்டுமல்லாமல் உள்ளுறுப்புகள் சரியாக வளர்ச்சியடையாத நோயுற்ற குழந்தையாகவும் மாறும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த நிலையை உடனடியாக தடுக்க குழந்தைகளுக்கு சரியான ஊட்டச்சத்தை வழங்க வேண்டும் என்றும், இல்லையெனில் வருங்கால சந்ததியினர் பேரழிவை சந்திக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். மின்பாவணியிலான பொது போக்குவரத்து சேவையினை 2030 பகுதியில் 30% அளவில் பொது போக்குவரத்து சேவையில் விரிவுபடுத்த கொள்கை ரீதியில் தீர்மானிக்கப்பட்டு அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்திய கடனுதவி திட்டத்தின் கீழ் 500 பேருந்துகளை கொள்வனவு செய்ய தீர்மானிக்கப்பட்டுள்ளது என பொது போக்குவரத்து அமைச்சர் பத்ர குணவர்த்தன சபையில் தெரிவித்திருந்தார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், எரிபொருள் பாவணியிலான பொது போக்குவரத்து சேவைக்கு பதிலாக மின்சாரத்தினாலான பொது போக்குவரத்து சேவையினை 2030 கால பகுதியில் 30% அளவில் விரிவுபடுத்த புதிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு தேவையான எரிபொருளை தடையற்று விநியோகிக்க உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி சிசு சரிய செயற்றத்திற்கு மேலதிகமாக கடந்த 1 முதல் பாடசாலை பேருந்து சேவை முன்னெடுக்கப்பட்டன. மேலும் கொழும்புக்கோட்டை புகையிரத நிலையத்தையும் நாடுதலைய ரீதியில் உள்ள புகையிரத நிலையங்களையும் நவீனமயப்படுத்த உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா திரும்பவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்குமிய 90 தாய்லாந்து விசா முடிந்து நவம்பர் மாதம் நாடு திரும்புவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதவி நீக்கம் செய்யப்பட்ட கோட்டாபயவின் சார்பில் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தாய்லாந்திடம் இந்த விசா கோரிக்கையை முன்வைத்ததாக தாய்லாந்து அரசாங்கம் உறுதிப்படுத்தியது. கோட்டாபய ராஜபக்ஷ இன்று சிங்கப்பூரிலிருந்து புறப்பட்டு தாய்லாந்துக்கு விஜயம் செய்ய உள்ளதாகவும் அங்கு 90 தங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. கோட்டாபயவையும் மனைவியையும் ஏற்றிச் செல்ல ஸ்ரீலங்கா விமானப்படை விமானத்தை தவிர வேறு எந்த அரசநிதியும் கோட்டாபய ராஜபக்ஷ பயன்படுத்தவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபடி சிங்கப்பூரில் இருந்து மத்திய கிழக்கில் தஞ்சம் கோருவதாக பல முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் அதற்கு சாதகமான பதில் கிடைக்காத காரணத்தினால் கோட்டாபய ராஜபக்ஷ மீண்டும் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முழுநேர போக்குவரத்தில் ஈடுபடும் முச்சக்கர வண்டிகளுக்கான எரிபொருள் ஒதுக்கீட்டு அளவை அதிகரிப்பதற்கு மின்சக்தி மற்றும் வலிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தீர்மானித்துள்ளார். இதேவழி முச்சக்கர வண்டிகளின் எண்ணிக்கை தொடர்பிலான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவழி நாளை மறுதினம் 40,000 மெட்ரிக் டன் அடங்கிய மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று நாட்டை வந்தடைய உள்ளதோடு எதிர்வரும் 15 முதல் சபகஸ்கந்த எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தின் செயற்பாடுகளை மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 19 முதல் மண்ணெண்ணெய் விநியோகம் மீண்டும் ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்ச்சைக்குரிய ஜுவான் பாங்க் 5 கப்பல் இலங்கைக்கு வரவுள்ளமை தொடர்பில் இதுவரை தமக்கு அறிவிக்கப்படவில்லை என துறைமுக அதிகார சபையின் துறைமுக அதிகாரி நிர்மல் சில்வா தெரிவித்துள்ளார். இன்று வருகை தரும் இந்த கப்பல் எதிர்வரும் 14 வரை ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தில் நங்கூரம் விடப்படும் என வெளிநாட்டு ஊடகங்கள் முன்னதாக தெரிவித்திருந்தன. குறித்த சீன கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக இந்தியா தெரிவித்திருந்தது. இலங்கையின் கருத்திற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் யுவான் பாங்க் 5 கப்பல் நாட்டிற்கு வருவது குறித்து உலகம் முழுவதும் பல விவாதங்கள் நடந்தன. தனது சட்டபூர்வமான கடல்சார் நடவடிக்கையில்
வழித்தரப்பினர் தலையிட மாட்டார்கள் என எதிர்பார்ப்பதாக சீனா பகிரங்கமாக குறிப்பிட்டிருந்தது. இவ்வாறான பின்னணியில் யுவான்பாங் 5 கப்பலின் வருகையை ஒத்திவைக்குமாறு கொழும்பில் உள்ள சீன தூதரகத்திற்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. பொதுவாக ஒரு கப்பல் நாட்டிற்கு வருமென்றால் துறைமுக அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டும். கப்பல் நாட்டிற்கு வருவதற்கு இதுவரை அனுமதி கிடைக்கவில்லை என துறைமுக அதிகாரி நிர்மல் சில்வா தெரிவித்துள்ளார். இவ்வாறான ஒரு பின்னணியில் கப்பலின் பயண திசை மாற்றப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குழந்தைகளிடம் ஏற்பட்ட திடீர் மாற்றம், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. 500 பேருந்துகளை கொள்வனவு செய்ய இலங்கை, வெளியானது அதிர்ச்சி தகவல். புகலிட கோரிக்கையை நிராகரித்த நாடு, மீண்டும் ஸ்ரீலங்காவிற்கு திரும்பும் கோட்டாபய. எரிபொருள் ஒதுக்கீட்டு அளவில் மாற்றம், காஞ்சன விஜயசேகர. சர்ச்சைக்குரிய சீன கப்பலுக்கு முற்றுப்புள்ளி வைத்த இலங்கை.